இப்போ இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்தே 9 வயசு 10 வயசுலேருந்தே அரசியல் களம் கண்டவன் நான். 11 வயசில் கார்ல் மார்க்ஸ் லெனினையும் படித்து முடித்தவன் நான். கிட்டத்தட்ட அரசியல் மேடையை 14 வயசில் எழுதி கொடுத்து படிக்க ஆரம்பித்தவன் நான். ஜெயலலிதாவுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவன் நான். 2008 திருவையாறு தொகுதி எனக்கு தொகுதி ஒதுக்கி தருவதாக அம்மா வந்து எனக்கு விருப்பப்பட்டு கேட்டபோது கூட, அப்போது சினிமாவில் நான் ரொம்ப பிஸியாக இருந்தனாலும் இப்போ வேண்டாம் ரொம்ப சின்ன பையனாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதே அதிமுகவுக்கு 2 முறை இல்லை 3 தேர்தல்களுக்கு பிரச்சாரம் போயிருக்கிறேன். சிறந்து தலைமை கழக பேச்சாளராக இருந்திருக்கிறேன். பல்வேறு அரசியல் போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். காவேரி பிரச்சனைக்காக பூம்புகாரிலிருந்து மேட்டூர் வரைக்கும் தனி ஒரு மனிதனாக நடந்திருக்கிறேன். ஈழப் பிரச்சனைக்கு பட்டினி கிடந்திருக்கிறேன். காவேரி பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்கிறேன். எங்கேயெல்லாம் எங்கள் சமூகத்தினுடைய இழிவு வருகிறதோ அங்கேயெல்லாம் முதலில் தெருவில் இறங்குகிற போராடுகிற ஒரு போராளியாக இருக்கிறேன். எனக்கு சின்ன வயசிலிருந்து அரசியல் பிடிக்கும். திடீரென்று வரவில்லை. நான் எதிர்பார்த்த தலைமைகளில் மிகச்சிறந்த தலைமையாக இன்றைக்கு நம்மவர் இருப்பதனால் இந்த களத்தை இன்றைக்கு தீவிரப்படுத்தியிருக்கிறேன். அவ்வளவுதானே தவிர புதுசெல்லாம் அரசியலுக்கு வரவில்லை. முன்பு சசிகலா நடராஜன் கூட நான் இருந்தேன். ஏனென்றால் அவர் ஒரு மிகச்சிறந்த அரசியல் வித்தகர். அவர்கிட்ட தான் அரசியல் கற்றுக்கிட்டேன். டிடிவி அண்ணன் இன்றைக்கு இருக்கிற இடத்துல சசிகலா நடராஜன் தான் இருந்திருக்கணும். உள்ள ஒரு தலைமை, தகுதி வாய்ந்த ஒரு தலைமையை மதிக்க முடியாமல் தலைமை ஏற்றுக்கொண்டது எனக்கு வருத்தம். ஒருவேளை டிடிவி தினகரன் அண்ணன், ஒருவேளை நடராஜன் அண்ணனுக்கு இடமுற்று அந்த இடத்தை இருந்திருந்தால் கூட அதோடு நான் தொடர்ந்திருப்போனோ என்று சொல்ல நினைத்து கொஞ்சம் அதை யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம். அதனால் வந்து நான் அரசியல் கற்றுக்கொண்டது அவரிடம். அவனுடைய இணக்கமாக இருந்தது என்றால் மறுபடியும் அவருக்கு ஒரு வழி இல்லாமல் மறுபடியும் குடும்பம் 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 என்று அவரை நாங்கள் குடும்பமாக பார்க்குறதில்லை. ஏன்னா அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக சசிகலா நடராஜன் என்கின்ற ஒரு மாமனிதனை ஒதுக்கி வைத்திருந்தது. அவரை குடும்ப அரசியல் நாங்கள் சேர்க்க மாட்டோம் எப்போதுமே. அவர் எல்லா கட்சிக்கும் எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதியினருக்கும் கைகோர்த்து கொண்டு மொழிக்கும் இனத்துக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய மேதை அவர். அவரை வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியை தான் பார்த்துருக்கேனே தவிர குடும்ப அரசியல் தலைவனாகவோ குடும்ப அரசியல் ஆலோசனாகவோ பார்த்ததே இல்லை. எல்லா கட்சிக்காரர்களுடையும் எதிரியாக இருந்தாலும் கை கொடுத்து பேசக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள அரசியல்வாதி. அவருக்கு வர வேண்டிய தலைமை இன்றைக்கு அபகரித்து மறுபடியும் குடும்ப செயலுக்குள் போகுது என்று நான் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்தேன். ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அந்த ஆதரவு குழு 2 முறை நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதுனால அந்த ஆதரவு ஒரு மக்களில் ஒருவனாக ஒரு தலைவன் இருக்கிறார் என்று. ஆனால் அந்த பிக்பாஸ் என்ற நிகழ்ச்சியில் ஆதரவு தெரிவிச்சுட்டு உள்ளே போயிட்டு வரேன், நான் வெளில வரும்போது ஏபிஎஸ் கூட போனார். ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லுகிற காரணமெல்லாம் எங்களுக்கு வேடிக்கையாக இருந்தது. அது முழுமை பெறாத ஒரு பதிலாக இருந்தது. அர்த்தமே இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ காரியத்துக்காகவோ சுயநலத்துக்காகவோ ஓடி சேர்ந்து கொள்ளும்போது அரசியல் வேண்டாம் என்று விலகிவிட்டேன். விலகி நிற்கிற பொழுது தான் எனக்கு ஒரு இளைய தலைமுறைகளுக்கான ஒரு தலைமை வந்திருக்கிறது. அந்த தலைமையோடு கைகோர்த்து நடந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். கற்றுக்கொள்வது அவரிடம். இன்றைக்கு அந்த கற்றுக்கொண்ட வித்தையை காட்டி கொண்டிருப்பது நம்மவரோடு. ஒவ்வொரு தலைவர் ராஜாஜியிடம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், பேரறிஞர் அண்ணாவிடம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், பெரியாரிடம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், கக்கனிடம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், நேதாஜியிடம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், காந்தியிடம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் நிறைய தலைவர்களை படித்தால் தான் ஒரு தலைமுறை முழுமை பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி இல்லை, என்னென்னா 40 தொகுதியிலையும் வந்து புது வேட்பாளர்களை இறக்குறாரு. 40 பேர்த்துக்கும் போய் ஆதரவு திரட்டணும், ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டால் எல்லாரும் பாசத்தில் எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தானே தவிர அவர் நிற்க தான் விருப்பப்பட்டார். நாங்கள் தான் ஒரு காலகட்டத்தில் வேண்டாம், ஏன்னா எல்லாருமே வந்து கணிசமான ஒரு ஓட்டை பெறுவதற்கு உங்களுடைய வருகை தேவைப்படுகிறது. ரெண்டாவது, இந்த தேர்தல் களத்தின் மூலமாக 40 தொகுதிக்கும் அவர் பயணம் செய்வதனால் எல்லா மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என் தலைவனுக்கு கிடைக்கிறது. ஓட்டு வாங்கி நம்ம சீட்டு வாங்கி சீட்டில் உட்காரதை விட மக்களை சந்தித்து பிரச்சனைகளை கேட்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதையே நாங்கள் மிஸ் பண்ணணும். எங்கள் எல்லாருமே இந்தியன் தானே. ஒரு தேசியத்துக்கான தேர்தல் உள்ளூர்காரன் தான் நிற்க வைக்கணுங்கிறது என்ன? பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனா என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குணருடைய அந்த வார்த்தை வழங்கிய மண்ணுங்க இது. இந்தியாவில் எங்கே மட்டும் எங்கே வேணாலும் நிற்கலாம், ஆனால் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே தானே நாங்கள் மாறி நிற்கிறோம். இந்தியா விட்டு தேசத்தை விட்டு போகலையே. எங்கள் தமிழ்நாடு என்பது எங்கள் வீடு மாதிரி. எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் நிற்போம், யாருக்கு வேண்டுமானாலும் போர்படும். இங்கே வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம குரல் கொடுக்குறோம் இல்லையா? ஏன் அந்த தேசத்துக்காக தான் குரல் கொடுக்கணும்? அமைதியாக இருக்கிறது இல்லையே. எங்கேயோ ஒரு தேசத்தில் கன்னியாகுமரியில் காஷ்மீரில் என் தோழன் இறந்து போனால் நாங்கள் அழுகிறோமே. எங்கேயோ ஒரு புயலோ மழையோ வரும்பொழுது ரொம்ப தமிழுக்காக ஆறி மூட்டை கட்டி கொண்டு போய் அந்த இனாம்களை இறக்குறானே. என் தேசத்துக்கு, என் மாவட்டத்துக்கு, என் வட்டத்துக்கு, என் ஒன்றியத்துக்கு மட்டுமே உட்காந்துருக்கலையே. அப்படி இருக்கும்பொழுது இது எங்களுடைய மாநிலம். இந்த மாநிலத்தில் எங்கே எப்படி வேணாலும் நாங்கள் நிற்கலாம் என்கின்ற அந்த தைரியத்தை நீங்கள் பாராட்டணுமே தவிர கேள்வி கேட்கக்கூடாது.
ஜெயிச்சு போனவங்க எத்தனை முறை மக்களை சந்தித்தாங்க, எத்தனை முறை மக்களை சந்திக்க அனுமதி கொடுத்தாங்கன்னு கேட்டு சொன்னீங்கன்னா, டேட்டா கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம். உள்ளூர் காரனே ஒருத்தனும் பார்க்க முடியாது. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்பரை மாற்றிட்டு வீட்டை மாற்றிட்டு எல்லாத்தையும் கார் நம்பர் மாட்டி கூட மாற்றிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வெளியூர் காரை வந்து பார்ப்போம், நாங்கள் இங்கேயே உட்காருவோம். நான் சொல்கிறேனே, ஒவ்வொரு வீட்டுக்கு சொல்கிறேனே, நான் தைரியமாக ஓட்டு கேட்கும்போது என் நம்பரை கேட்குறாங்களே, கொடுத்துட்டு வரேனே. ஒரு எம்எல்ஏ எம்பியை கொடுக்க சொல்லுங்களே பார்க்கலாம், நான் மாற்றலைங்க. ஒரு எப்போ நான் வந்து ஒரு ஃபோன் மாற்றணும்னோ அதுலேருந்து நம்பரை வச்சுருக்கேன். எங்கே போனாலும் இந்த மூஞ்சியை கண்டுபிடிச்சிடலாம், ஓடி ஒழிய முடியாது. இதெல்லாம் சும்மா அந்த பழைய அரசியல்வாதிகள் என்னென்னா உள்ளூர்காரனுக்கு மண்ணின் மைந்த நீங்கள் கூப்பிட்டு நேரத்துக்கு ஓடி வருவான். எத்தனை பேர் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஊருக்குள்ளே நுழைஞ்சிருக்கான்னு தெரியும் இல்லையா? லிஸ்ட்டு போடுவோமா? ரொம்ப சிங்கமாக போய்டும். அதெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்போ வந்தது. அப்பப்போ ஏதாச்சும் கல்யாணம் கருமாதினா, அதுவும் அவன் சொந்தக்காரன் கல்யாணம் கருமாதினா வருவானுங்க. அதை பற்றி எதுக்கும் வரமாட்டானுங்க, ஓடி போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் வந்துருச்சா, உங்களை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது, நான் இங்கே தானே பிறந்தேன், என்னை கைவிட்டுறாதீங்கன்னு கும்பிட்றானுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதை பற்றி பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆமாம், எல்லாருமே 80% அப்படி தான் இருக்காங்க. 20% ஏதாவது விதிவிலக்காக இருப்பாங்க.